Hi, Golden Crow TV YouTube channel subscribers, viewers, subscriber illama paakra viewers. Ipa paathittu Golden Crow TV YouTube channel subscribe pannalam nenikira viewers, ungal anaivarukkum vanakkam vanakkam vanakkam. Indha Golden Crow TV nu or YouTube channel, adha proper alla na edhume seiyala. இருந்தாலும் இனி வரும் காலங்களில் நல்ல நல்ல விஷயங்களில் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. அவரவர்களுடைய சொந்த வேலைகள் அது இதில் அப்படியே விட்டுறோம். நான் ஒரு மியூசிஷியன், நான் கீபோர்ட் பிளேயர், நான் பேசிக்காக மிருதங்கம் கற்றுக்கிட்டேன். எல்லா இசைக்கருவிகளையும் கொஞ்சம் டச் பண்ணுவேன், எல்லா இசைக்கருவிகளையும் வாசிக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணுவேன். எனக்கு திடீர்னு ஒரு மலரும் நினைவுகள் 1983 ரிலீஸ் ஆன ஒரு படம், ஆயிரம் நிலவே வா அப்படின்னு நினைக்கிறேன். ஆயிரம் ஜென்மங்கள் இல்லை, ஆயிரம் நிலவே வா தான், கார்த்திக் அவர்கள் நடித்த ஒரு படம். அந்த படத்தினுடைய கம்போசிங் வந்து அப்போ கேசட்டாக வந்துச்சு. கேசட்டாக எப்படின்னா, அந்த கேசட் இல்லையா, அந்த டேப் இருக்க சுற்றுற கேசட்டு. கம்போசிங்னா இசைஞான இளையராஜா அவர்கள் ஹார்மோனியத்தில் அந்த படத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் அந்த சுச்சுவேஷனை வந்து ஒரு டைரக்டர் சொல்கிற மாதிரியும், அவருக்கு இசைஞானி இளையராஜா வந்து ஹம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வந்து லிரிக்ஸ் ரைட்டர்கிட்ட வந்து இப்படி வச்சுக்கலாமா இப்படி வச்சுக்கலாமான்னு அது வந்து அப்போ கேசட்டில் வந்துச்சு. இன்றைக்கி வந்து உலகமே உள்ளங்கையில் இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணோம்னா எல்லாமே எங்கேயோ உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலை முடுக்கில் நடக்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம உள்ளங்கையிலேருந்தே பார்க்குறோம். ஆனால் அன்றைய 83 அந்த காலகட்டங்கள்லாம் அதெல்லாம் எதுவுமே நடக்காத காரியம். அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் இசைஞான இளையராஜா அவர்கள் அந்த படத்தினுடைய கம்போசிங்கை வந்து அந்த ஒரு ஒரு பாட்டுக்கு முன்னாடியும் அவர் கம்போஸ் பண்ணது கொஞ்சோண்டு வரும். அதை வந்து மிகச்சிறிய வயதில் அந்த 80களுக்கு பிறகு வந்த அந்த படம் 83 வந்துச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கேசட்டை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறப்ப அப்படியே கேட்குறது, அப்படியே நம்ம கற்பனையில் அந்த கம்போசிங்கை பார்க்குற மாதிரியே இருக்கும். திடீர்னு அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஏன் இசைஞானியினுடைய அத்தனை பாடல்களும் பிறந்தது இந்த ஹார்மோனியத்தில் தான், இந்த ஹார்மோனியத்தில் இது மாதிரி வச்சுருக்கிற அவருடைய ஹார்மோனியத்திலேருந்து தான். அது பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள இசைக்கருவிகள்லாம் இன்றைக்கி வந்த பிறகும் இசைஞானியை பொறுத்த வரைக்கும் அவருடைய இசை பிறப்பது ஹார்மோனியத்திலேருந்து தான். என்ன எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஜப்பான்காரன் போட்டிருந்தாலும் நம்ம இந்திய இசைக்கருவியான இந்த ஹார்மோனியத்தில் கேட்குறதுனுடைய அந்த சுகமே சுகம்தான். அதனால் எனக்கு திடீர்னு இசைஞானியினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் ஹார்மோனியத்தில் நம்ம வாசித்து அதை ஒரு எபிசோடாக போட்டால் என்ன அப்படின்னு. அதோடு இல்லாமல் எனக்கு வரிகளும் தெரியாது, வரிகளை பாடிக்கிட்டே வாசிக்கவும் தெரியாது. ஸோ அந்த கம்போசிங் எப்படி இருக்கும்னு நானே அப்படியே பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருக்கவங்க கேளுங்க, பிடிக்காட்டியும் கேளுங்க, பிடிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். நான் வாசிக்கிறதும் நான் பாடுறது பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, இசைஞானியுடைய பாடல் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது இல்லையா. அடுத்தது இந்த அந்த பாட்டில் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ நான் அதை கேட்டுட்டு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த படம் வந்த கொஞ்ச நாட்களில் கேட்டது. அந்த படத்தில் கங்கை ஆற்றில் நின்று கொண்டு நீரை தேடும் பெண் மாணிவல்னு ஒரு பாட்டு இருக்கும், அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த கேசட்டில் அப்போ கேட்டது, தானே நானே இசைஞானி வந்து ஹம் பண்ணுவார் ஹார்மோனியத்தோட. அப்போ அந்த கம்போசிங்க்கு பக்கத்தில் ஒரு டோலக்கோ ஒரு தபலா வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாங்க இன்றும். அப்போ அந்த சத்தம் ஒண்டி நமக்கு கேட்கும், ஏன்னா கேசட் தானே, ஆடியோ கேசட்லேயே. அப்போ அவர் அப்படி வாசிப்பார். உடனே இசைஞானி சொல்லுவார், நடைய மாற்றுங்க அப்படின்னு. இது எல்லாமே ஒளி வடிவத்தில் இல்லை, ஒளி வடிவத்தில் காதால் கேட்டது தான். அப்போ அவர் இந்த ஹார்மோனிய சத்தமும் லேசாக கேட்கும், இப்படி சைடில் தட்டுறது. இந்த தட்டுறது கேக் அப்போ கேட்டுச்சு, ஓ அவர் ஹார்மோனியத்தில் தான் தட்டி காமிக்கிறார் அந்த தபலிஸ்ட்டுக்குன்னு. அதுக்கப்புறம் வீரா படம் வந்தப்போ நமக்கே தெரியும், செந்தில் அவர்கள் தபல வாசிப்பார், சூப்பர் ஸ்டார் இப்படி தட்டி காமிப்பார் பாருங்க, ஜும் ஜும் அந்த தாளத்துக்கு. நிறைய பேருனுடைய அது பழக்கம், கம்போசர் ஹார்மோனியம் வித்வான்கள், அவர் நாடகத்துக்கு வாசிக்கிறவங்க இருந்தாலும் பொம்மலாட்டத்துக்கு வாசிக்கிறவங்க இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய ஒரு தாளம் வரலன்னா அது வாசி காமிப்பாங்க. அவனே கம்போசிங்கில் இருக்க தபலிஸ்ட் அதை பிடிச்சிக்குவாரு, இப்படி கம்போஸ் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு, டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, எல்லாமே கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி இந்த டிக் டிக்கு என்ன ரிதம் அவங்களுக்கு தேவைப்படுதோ அது தானாகவே வாசிச்சுட்ருக்கும், கீபோர்டில் வாசித்து கம்போஸ் பண்ணிக்கிறாங்க.
ஓகே ஹார்மோனியம் அப்படின்னு சொன்னாலே சில பாடல்கள் நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி வரிசையில் அம்மன் கோவில் கிழக்காலை படத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த, கேப்டன் அவர்களும் ராதா அவர்களும் நடித்த அம்மன் கோவில் கிழக்காலை படத்தில் வர ஒரு அருமையான அற்புதமான பாடல். எங்கே ஹார்மோனியத்தை பார்த்தாலும் எனக்கு அந்த பாட்டை வாசித்து பார்க்கணும் போல் ஒரு ஆசை வரும். அதனால் அந்த பாடலையே முதல் பாடலாக இந்த ஹார்மோனியம் எபிசோடில் நான் முதல் பாட்டாக வாசிக்கிறேன். இந்த ஹார்மோனியத்துக்கு பெயர் போனவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அவர் வந்து அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அந்த விரல் அப்படியே பேசும் ஹார்மோனியத்தில். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய திறமை. நான் பாடிட்டுருக்கப்போ நான் பாடலை அம்மன்னப்போ கொஞ்சம் ராங் நோட்லாம் அப்படி சிலது அப்படி சில இடங்களில் வந்துட்டு எனக்கு அந்த பாடிக்கிட்டே வாசிக்கக்கூடிய அனுபவம் கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய மெல்லிசை மன்னர் இசைஞானி இவங்கெல்லாம் அப்படியே அவங்க மனசில் என்ன டியூன் நினைக்கிறாங்களோ அது அப்படியே இந்த விரலில் அப்படியே பேசும் அந்த ஹார்மோனியத்தில் அவர்களுக்கு. அதனால் இந்த எபிசோடில் அம்மன் கோவில் கிழக்காலை படத்தில் வந்த உன் பார்வையில் ஓராயிரம் பாடலை நம்ம இந்த ஹார்மோனியத்தில் கேட்டோம். இது போன்று ஹார்மோனியத்தில் என்ன பாட்டெலாம் வாசித்தா நல்லா இருக்குமோ அந்த பாடல்கள் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த கோல்டன் குரோ டிவி யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. Hi friends, Golden Crow.